அப்பா புள்ள இந்த உறவு சம்மந்தப்பட்ட படம் நிறையவே நம்ம பார்த்துருப்போம். வாரணம் ஆயிரம், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இப்படி பல படங்கள் வந்தாலும் இந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் நிகரில்லாத ஒரு படம் கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? பைசைக்கிள் தீவ்ஸ். படத்தோட பேரில் ஒட்டுமொத்த கதையும் இருக்கும். மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் வேறு வழி இல்லாமல் ஒரு சைக்கிளை திருடுறான். அந்த சைக்கிளை திருடுறதுனால அவன் வாழ்க்கை எப்படிலாம் மாறுது அப்படின்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட இயக்குனர் விட்டோரியோ டிசிகா. இந்த படம் 1948 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் டூவோட பாதிப்பில் இத்தாலி ரொம்ப மோசமாக இருந்தது. வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி இப்படின்னு சோகமயத்தில் இத்தாலியே இருந்துச்சு. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு நியூ ரியலிசம் அப்படின்ற கான்செப்டில் எடுத்திருப்பாங்க. அப்படின்னா நடிக்க தெரியாதவங்க ரியல் லைஃப் லொக்கேஷன் கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட்லாம் வச்சு எடுக்கிறது தான் நியூ ரியலிசம். அப்படி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே புதுமுகம்தான். இந்த படத்தோட ஹீரோ ரிச்சி, அவரோட மனைவி மரியா, அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் புருனோ. ரிச்சி ஒரு ஏழ்மையான குடும்பஸ்தன். அப்போ அவனுக்கு ஒரு போஸ்டர் அடிக்கிற ஜாப் கிடைக்குது. அந்த ஜாப்புக்கு ஒரு சைக்கிள் தேவை. ஆனால் ரிச்சிக்கிட்ட சைக்கிள் இல்லை. சைக்கிள் இருந்தால் தான் வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்காகவும் பலரும் திண்டாடிட்டுருக்காங்க. அதனால் ரிச்சி தன்ட்ட சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லி அந்த வேலையும் வாங்கிடுறான். இந்த விஷயத்தை ரிச்சி மனைவிக்கிட்ட சொல்கிறான். ஆனால் மனைவிக்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அதனால் வீட்டிலேருந்து ஒரு பெட்ஷீட் எடுத்து விற்று அதுலேருந்து வர காசை சைக்கிள் வாங்குறாங்க. இந்த சீனில் ரிச்சியோட வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கிறத காட்டுற மாதிரி சைக்கிளில் தாண்டி அவனோட பெட்ஷீட்டை எடுத்து ஒரு அலமாரி மேலே வைக்கிறாங்க. ஒரு வழியாக சைக்கிள் வாங்கியாச்சு, வேலையும் கிடச்சாச்சு, குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சீனை நல்லா பார்த்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் சைக்கிளில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே இடத்துல ஒரு பஸ்ஸில் கூட்ட நெரிசலோட மக்கள் அலம் ஓதிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரிச்சி தன்னோட பையன் புரூனோவை ஒரு இடத்துல இறக்கி விடுவார். அந்த இடத்துல மறுபடியும் அந்த பஸ்ஸில் அந்த கூட்டம் இறங்கும். மறுபடியும் கூட்டம் அலமோதிட்டுருக்கும். இந்த சீனோட அர்த்தம் ரிச்சி அந்த கூட்டத்துலேருந்து, அதாவது ஏழ்மையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரான் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிருப்பாங்க. இப்படி ரிச்சி தன்னோட முதல் நாள் வேலையை ஆரம்பித்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவனோட சைக்கிளை யாரோ திருடுறாங்க. சைக்கிளை எவ்வளோ தெரியும், ரிச்சிக்கு சைக்கிள் கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவனோட கம்ப்ளைண்ட்டை சரியாக ரிசீவ் பண்ணாமல் அவனை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. விஷயம் தெரியாத அந்த சின்ன பையன் அப்பாவை பார்த்து சைக்கிள் எங்கன்னு கேட்குறான். அப்பா எதுவும் சொல்லலை. உள்ளாதவன் படத்தில் வர மாதிரி ரிச்சி சைக்கிள் மார்க்கெட்டில் போய் அவனோட சைக்கிள் அங்கே இருக்கான்னு செக் பண்ணுறான். அங்கேயும் அவனுக்கு சைக்கிள் கிடைக்கல. ஒரு சீனில் மழை பெஞ்சிட்ருக்கோம். தரையில் அந்த தண்ணியில் தன் பையன் வலிக்கி விழுந்ததை கூட கவனிக்காமல் ரிச்சி சோகத்தில் மூழ்கி இருப்பான். ஒரு கட்டத்தில் ரிச்சிக்கு உச்சக்கட்ட கோவம் வரும். அந்த கோவத்தை தன் பையன் மேலே காட்டிடுவார். அப்பா பிள்ளைய அரைஞ்சிடுறாரு. கேமரா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். அதாவது அப்பா பிள்ளையும் அவங்க நடுவில் இருக்கிற உறவு எப்படி பிரியுறன்றத கேமரா மூலயமா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நதியில் ஒரு பையன் உயிருக்கு போராடி இருப்பான். அவனை கஷ்டப்பட்டு வெளியே கூப்பிட்டு வருவாங்க. இதை பார்த்த ரிச்சி தன்னோட பையனோட ஞாபகம் வந்துடும். நம்ம லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட நெருங்கிய உறவுகளை பிரிக்கிறன்றதை உணர்ந்து தம் பிள்ளைய மறுபடியும் அரவணைச்சிப்பான். தம் பையனை சமாதானப்படுத்துறதுக்காக ரிச்சி பையனை கூட்டிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஹோட்டல் போன புரூனோ சாப்பிடும்போது பக்கத்து டேபிளில் அவன் வயசு உள்ள ஒரு பையன் வசதியாக இருக்கிறத பார்த்து ஏக்கத்தோடு பார்க்குறான். இந்த சீனை பார்க்கும்போது சின்ன பசங்க மனசில் எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு, பணம், வசதி இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துன்றதை நம்ம அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு வழியாக ரிச்சி தான் சைக்கிளை எடுத்தவனை கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் அவனை பிடிச்ச இடம் ஒரு பிராத்தல் ஏரியா. அந்த இடமே ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அந்த திருடனுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஆனால் அவங்களாலையும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த சீனில் பேக்ரவுண்டில் பக்கத்து வீட்டு ஜன்னல் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதாவது ரிச்சியோட கடைசி நம்பிக்கையும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றத ரொம்ப சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்ட ரிச்சி கடைசி நம்பிக்கையாக இருந்த சைக்கிளையும் தன் கண் முன்னாடி இழந்ததை பார்த்து வருத்தப்பட்டு வேறு வழி இல்லாமல் சைக்கிளை திருட முயற்சி செய்கிறான். தான் புள்ள கூட இருக்கிறத கூட மறந்த ரிச்சி அந்த இடத்துல ஒரு சைக்கிளை திருடுறான். ஆனால் அந்த சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் ரிச்சியை பிடிச்சி அடிச்சிடுறாங்க. புரூனோ தான் அப்பா அடி வாங்குறத பார்த்து அழுகுறான். அந்த சின்ன பையன் அழுகுறத பார்த்து
ரிச்சியை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்காம அந்த இடத்துல மன்னிச்சு விட்டு போயிடுறாங்க. தான் புள்ள முன்னாடியே அடி வாங்கினதை நினைச்சு அப்பா சோகமா அழுத்துட்டே வராரு. சின்ன வயசுல நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிடாம இருந்திருக்கியா? ஸ்கூல்ல படிக்க முடியாம டிராமா கம்பெனில வேஷம் போட்டிருக்கியா? வாங்கின கடல திருப்பி கொடுக்க முடியாம உங்க அப்பா செருப்பால அடிபட்டு வீழ்ந்துதான் பார்த்திருக்கியா? டைரக்டர் ஒரு சோகமான கதையை காட்டணுன்றத நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அவனை எப்படிலாம் மாற்றுது, அவன் வாழ்க்கை எப்படி புரட்டி போடுது அப்படின்றத தான் பைசைக்கிள் தீவ்ஸோட கதை. படத்தோட கிளைமேக்ஸில் அப்பா அழுதுகிட்டே வருவார். இதை பார்த்த புள்ள அப்பாவோட கையை பிடிச்சிப்பான். அப்பா மகனாகிறாரு, மகன் அப்பாவாகிறான்.